அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம நண்பர்கள் இந்த இந்த மாதிரியான மார்க்கெட் டவுனில் நம்ம வாங்குகிற மாதிரியான ஸ்டாக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரெண்டு மூணு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டாடா ஸ்டாக்ஸை பற்றிலாம் சொல்லியிருந்தேன். அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அப்போ தான் உங்களுக்கு ஒரு அந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ஆட்டோ செக்டாரில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு பங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் இந்த யூடியூப் சேனல் ஒரு எஜுகேஷனல் மற்றும் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக பங்கு சந்தை மற்றும் பங்குகளை பற்றிய விளக்கம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பங்கை நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு அப்படின்னு பைக்காலெல்லாம் உங்களுக்கு யாரும் கொடுக்க போகிறது இல்லை. இந்த பங்கு பற்றிய எனது நாலேஜை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு டிப்ஸ் ப்ரொவைடர் கிடையாது. அது மட்டும் இல்லை, முக்கியமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரையோ இல்லை ட்ரேடிங் கன்சல்டன்ட்டையோ நீங்கள் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு முதலீட்டை மேற்கொள்கிறது மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மகேந்திரன் மகேந்திரா. என்ன ஏன் இந்த மகேந்திரன் மகேந்திராவை இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவி வெஹிக்கிள்ஸுக்கு இவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஒரு டைஅப் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் 9ஆம் தேதி. அதுக்கப்புறமே இந்த பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பித்த பங்கு இப்போது இன்றைக்கி நடந்த ஒரு டவுனில் கொஞ்சம் நல்ல ஒரு டிப்புக்கு வந்திருக்கு. ஏன்னா இவங்களோட ஃபியூவல் லோ கார்பன் அண்ட் கன்வென்ஷனல் ஃபியூவலுக்காக ரெண்டு கம்பெனியும் டைஅப் பண்ணி ஒரு புது என்ன சொல்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்டு குவாட் ஃபோர் வீலர் வெஹிக்கிளுக்காக இவங்க வந்து இந்த ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறதா அவங்களே சொல்லியிருக்காங்க. இது புதுசாக ஜியோ பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய மகேந்திரா வெஹிக்கிள்ஸோட இந்த ஜியோ பிபி அப்படி அந்த மொபிலிட்டி லிமிடெட் அப்படிங்கிற அந்த ரிலையன்ஸ் கம்பெனி இப்போது இது ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரிலையன்ஸ் கம்பெனி இப்போ மகேந்திராவோட இருக்காங்க. இப்போது இந்த ஸ்டாக் இன்றைக்கி இது மார்னிங் எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு 820 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. இது மார்னிங் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு 834 ரூபா அப்படின்னு இருக்குது. இது இந்த ஸ்டாக்கை நீங்கள் இந்த என்ன ரேட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல டிப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரு மகேந்திராவை பற்றி நம்ம சொல்லி தான் நமக்கு தெரியணுன்றது இல்லை. ஒரு நம்ம அடிக்கடி டாடா மோட்டார்ஸுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஒரு நல்ல கம்பெனியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னா அது மகேந்திரன் மகேந்திரா தான். மார்க்கெட் கேபிடலைசேஷனில் 1,03,756 கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.05% வரைக்கும் இருக்குது. ஹியூஜ் வேல்யூமில் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பாருங்கள், எம்என்டம் அது ஒரு ஹியூஜ் வேல்யூமில் தான் எப்போதும் ட்ரேட் ஆகும். அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ, இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய், புக் வேல்யூ பர் ஷேர் 405 ரூபா. பார்த்தீங்கன்னா 405 ரூபாய் இருக்கக்கூடிய புக் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஷேரு. செக்டார் பிஇ 72.01%, டிடிஎம் பிஇ இந்த ஸ்டாக்கோட டிடிஎம் பிஇ பாருங்கள் 25.14% தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் பாருங்கள் 33.20 ரூபா அப்படிங்கிற ஒரு நல்ல இபிஎஸ்ல தான் இருக்குது. லோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட லோ 660 ரூபாய், ஹை பார்த்தீங்கன்னா 979 ரூபா. இப்போது இந்த ஸ்டாக்கு ரொம்ப கம்மியான ஒரு விலையில் கிடைக்குது. இந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சேர்க்கறத பற்றி நீங்கள் யோசிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் ஸ்டேபிளாக வரும்போது இந்த ஸ்டாக் மறுபடியும் பழைய 1000 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வேல்யூ பார்ப்போம். அது ஒரு வருஷத்துக்கு 14.23% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பங்கு, ஒரு 3 வருஷத்தில் மட்டும் 10.35%. ஏன்னா ஆட்டோ செக்டார்ஸ் எல்லாமே கடந்த 2 வருஷமாக சரியான டவுனு, அதனால தான் இது லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு பங்காக இருக்குது. இதோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 2020 2.35 ரூபாவும், இப்போ இந்த ஜூலை 2021 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் கரெக்டாக டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ள கடந்த 5 வருஷத்தில் ஜூலை மாதம் கன்ஃபார்மாக டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் 8.75 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 1.28% ஆஃப் ஷேர்ஸ் வந்து அன்பிளஜில் இருக்குது. இவங்க டோட்டல் பிளட்ஜு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ப்ரமோட்டர் பிளட்ஜு வந்து 0.06% தான் இருக்குது. இவங்க அதே ஹோல்டிங்கை ப்ரமோட்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க 14.46% இந்த செப்டம்பர் குவார்ட்டர்லேயும்.
ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவங்களோட 9.85% ஸ்டாக்ஸ்லேருந்து 11.09% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லேயும் அவங்க ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வரைக்கும் இவங்க ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸும் இவங்களோட ஹோல்டிங்ஸை கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. 40.5 38.92% குறைச்சிருக்கிறாங்க. பட் இந்த ஸ்டாக்கை இப்போ குறைச்சதெல்லாம் விஷயம் வந்து ஒரு 2% இப்போ ஆல்ரெடி எஃப்ஐஐஸ் வெளியே போயிட்டுருக்காங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு லாஜிக் ஆப் ஸ்டாக்கு, ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. இதோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2021 74,277 கோடி ரெவன்யூவும் எல்லா வருஷத்தை கூட இப்போ லாஸ்ட் 2020 லாஸ்ட் டைம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பேண்டமிக்னால ஆட்டோ செக்டர் எல்லாமே டவுனு. அதெல்லாம் 2020 கூட 2021 அவங்க 2,425 கோடி ரெவன்யூ நெட் ப்ராஃபிட்டும் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் படி ப்ரமோட்டர்ஸ் கையில் 19.46% ஸ்டேக் இருக்குது, எஃப்ஐஎஸ் கையில் 32.92% ஆஃப் ஸ்டேக்ஸ் இருக்குது, டிஏ கையிலையும் 27.15% ஆஃப் ஸ்டேக்ஸ் டிஏ கையில் இருக்குது, பப்ளிக் கையில் 10.4 வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்டாக்கு அவங்க இதில் 1.34% ப்ளஜ்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தது இந்த செப்டம்பரில் குறைச்சிருக்காங்க ப்ளஜ்ஜை, கிட்டத்தட்ட 0.06% குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே 1.2434 0.06% குறைஞ்சிருக்கு. இந்த பங்கை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த பங்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மகேந்திரன் மகேந்திரா அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ செக்டரில் எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இந்தியாவில்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் ஒரு வர காலத்தில் இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்லாம் இந்த வரும்பொழுது இந்த பங்கு ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது பங்கை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம் எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.